அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிற விஷயம் ஆண்கள் அணிகிற உள்ளாடை சம்பந்தமான விஷயம். குறிப்பாக 80s 90s கிட்ஸுக்கு இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நாங்கள் பள்ளி பருவத்திலையும் கல்லூரி பருவத்திலையும் 99% பார்த்திங்கன்னா கச்சட்டி தான் நாங்கள் அணிஞ்சிருந்தோம். ட்ரௌசர் சட்டி அணிகிறவங்களை நாங்கள் கேலி பண்ணுவோம், இதெல்லாம் தாத்தா அணியிறது, இதெல்லாம் அணியக்கூடாது, விதைப்பை வந்து தூங்கிடும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அவங்கள கேலி செய்வோம். அதிக அளவில் கட்சட்டி பயன்பாடு வந்து 80s 90s கிட்ஸ்கிட்ட இருந்தது. இப்போ 2K கிட்ஸ் நிறைய பாக்ஸர் ப்ரீஃப் ட்ரௌசர் சட்டி அணிய ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாறுதல் நாம் பண்ண வேண்டியது இருக்குது, அதை நம்ம பதிவோட பின்பகுதியில் பார்க்கலாம். எனக்கு சமீபத்தில் ஒரு நடந்த நிகழ்வுனால இதை பற்றின முக்கியமான தகவல்கள் தெரிய வந்தது. சரி, நம்ம இதை நம்ம மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன். சில மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் லண்டனில் கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. அவங்க தோட்டத்தில் போய் குளிக்க போகும்போது நம்ம ஊர் பட்டாப்பட்டி ஸ்டைலில் ஒரு ட்ரையர் போட்டிருந்தார். நல்ல பிராண்டட் ஐட்டம், காஸ்ட்லியான ஐட்டம். என்னடா இந்த ட்ரையர் போட்டிருக்க, நம்ம பசங்கள்லாம் சொல்லுவாங்களே கச்சட்டி தான் போடணும், இந்த மாதிரி எல்லாம் போட்டால் விதைப்பை வந்து தொங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அதற்கு அவருடைய பதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. லண்டனில் பெரும்பான்மையான நேரங்களில் நம்ம ஊர் பட்டாப்பட்டி, அதுவும் காட்டன், அதுதான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ ட்ரௌசர் சட்டி கச்சட்டிலாம் பயன்படுத்துறது இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க, அதுவும் பயன்படுத்துவாங்க. எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அங்கே மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. அதையும் நாம் இந்த பதிவில் தெளிவாக பேசலாம். இப்போது நம்ம இந்த உள்ளாடையோட ஒரு சில வகைகளை பார்த்துட்டு அதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். உள்ளாடையில் ஒரு மூணு வகை தாங்க. முதல்ல ப்ரீஃப்ஸ், நம்ம கச்சட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. அடுத்தது பாக்ஸர் ப்ரீஃப்ஸ், ட்ரௌசர் சட்டி. மூணாவதாக வந்து நம்ம ஒரு பட்டாப்பட்டி, பாக்ஸர் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல கச்சட்டியை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த கச்சட்டி தான் அதிக அளவில் இந்தியாவில் பயன்பாட்டில் இருக்குது. இந்த கச்சட்டியை ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பேசுவோம். நம்ம உடலில் எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த வெப்பம் வந்து விதைப்பையை தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் விதைப்பை இயல்பாகவே ஒரு இன்ச்சுக்கு மேலே கீழே தள்ளி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த வெப்பம் வந்து தாக்குச்சுன்னா விந்தணு செல்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிற இயல்பாகவே நம்ம உடல் அமைப்பில் விதைப்பை கொஞ்சம் தள்ளி இருக்கு. நாம் இந்த கச்சட்டி அணியறதுனால ரொம்ப நெருக்கமாக விதைப்பை உடலுக்கு ஒட்டிக்கிட்டு வர்றதுனால இந்த வெப்பம் வந்து தாக்கி விந்தணு செல்கள் பாதிக்கப்படும். இதனால் ஆண்மை குறைவு வருவதாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள். மேலும் இந்த ஜட்டியோடைய வரம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம தோலை வந்து ஒரு உறுத்தல் வெட்டிக்கிட்டே இருக்கும். அந்த உறுத்தல் எப்போதுமே நம்ம உணர்ந்துக்கிட்டே இருப்போம். அதிக அளவிலான வேர்வை சேர்றதும் அந்த உறுத்தலும் ஒரு விதமான காயத்தை அந்த இடத்துல உண்டு பண்ணும். இதனால் சோரியாசிஸ் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ கச்சட்டியே பயன்படுத்த மாட்டாங்களா, பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னா பயன்படுத்துவாங்க. ப்ரொஃபஷ்னல் ஸ்விம்மர் ட்ரைனிங்லேயும் ஸ்போர்ட்ஸ்லேயும் பயன்படுத்துவாங்க. குறிப்பிட்ட சில விளையாட்டுகளில் விளையாட்டு வீரர்கள் கச்சட்டியை தான் பயன்படுத்துவாங்க, அதுதான் அந்த இடத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றபடி நார்மலான நேரத்தில் கச்சட்டி என்பது தேவையில்லாதது, மேலும் பாதிப்பு தரக்கூடியதும் கூட. இல்லை கச்சட்டி தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தகவல் நான் கூடுதலாக சொல்கிறேங்க. கருத்தடை சாதனங்கள் இல்லாத அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு கருத்தடை சாதனம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெந்நீர். கொஞ்சம் அதிக அளவில் சூடான வெந்நீர் பயன்படுத்தும்போது விந்தணு செல்கள் இயல்பாகவே அழிஞ்சிடுது. அதனால் அவங்க வந்து சூடான வெந்நீரில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க. அதனால் வந்து கருத்தரித்தல் நடைபெறாது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை கார்ட்டூனிஸ்ட் மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள் புக் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் கச்சட்டி அனுபவராக இருந்தால் இந்த விஷயத்தை தெளிவாக கவனத்தில் எடுத்துக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பாக்ஸர் ப்ரீஃப்ஸ், ட்ரௌசர் சட்டி. இந்த வகையான சட்டி இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. 2K கிட்ஸ் நிறைய பயன்படுத்துகிறாங்க, நல்ல விஷயம். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சட்டியோட சைஸு. 85 சென்டிமீட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 90, ஒரு சைஸ் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், 90 யூஸ் பண்ணிங்கன்னா
95 யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு காத்தோட்டம் இருக்கும், அது உங்களுக்கு ரொம்ப நன்மை தரும். இந்த வகையான சட்டி பார்த்தீங்கன்னா ஜிம்மில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். குறிப்பிட்ட சில விளையாட்டுகள் அதுலேயும் இதை யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி ரொட்டீன் லைஃப்பில் இந்த சட்டி அதிகமாக யூஸ் பண்ணுறது உடலுக்கு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அதுக்கடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது நம்ம ஊர் பட்டாப்பட்டி இந்த பாக்ஸர் ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது. இந்த டைப் ஆஃப் சட்டி வந்து மேலை நாடுகளில் அதிக அளவில் பயன்பாட்டில் இருக்குது. இந்தியாவில் குறிப்பிட்ட அளவு மக்கள் ஓரளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் இந்த சட்டியை அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டியில் வந்து நமக்கு காற்றோட்டம் அதிகமாக இருக்கும், உடல் வெப்பம் வந்து விதைப்பையை தாக்காது. இதனால் பாக்ஸர் ஷார்ட்ஸ் பட்டாப்பட்டியை அதிக அளவில் பயன்படுத்துங்க அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி பாக்ஸர் ஷார்ட்ஸ் பட்டாப்பட்டியை பயன்படுத்துங்க. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஏசி ரூம்குள்ளே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பட்டாப்பட்டி அணியணுங்க. உங்கள் உடல் முழுக்க குளிர் ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இறுக்கமான சட்டி, கட் சட்டி, ட்ரௌசர் சட்டியெலாம் அணிஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்துல வெப்பம் அதிகமாகும். அதனால் வந்து விந்தணு செல்கள் பாதிக்கப்பட்டு கருத்தரித்தலில் பிரச்சனை உண்டாக்கும். உள்ளாடை வந்து 6-7 மாதங்களுக்கு மேலே அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. வெந்நீரில் அதேமாரி துவைக்காதீங்க. வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டிங்கிற மாதிரி கணக்கில் நீங்கள் உள்ளாடையை வாங்கி வச்சுக்கிங்க. உள்ளாடை நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நேரடி சம்மந்தப்பட்டது. நம்ம எப்படி வீட்டில் ஒரு விதமான உடையும், விசேஷங்களுக்கு செல்லும்போது ஒரு விதமான உடையும், பள்ளி கல்லூரிக்கு செல்லும்போது ஒரு விதமான உடையும் அணிகிறோமோ, அதேபோல் உள்ளாடையும் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எந்த உள்ளாடை அணியணுமோ அதை அணிவது சாலச்சிறந்தது. நாம் தொடர்ந்து இந்த சேனலில் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை நாம் பேசுவோம். உங்கள் ஆதரவிற்கு சப்ஸ்கிரைப் பட்டனையும் உங்கள் வாழ்த்துக்களுக்கு லைக் பட்டனையும் அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.